Hi friends, welcome to Cozy Kitchen. Mushroom masala recipe எப்படி செய்யலாங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ரெஸ்டாரன்ட்ஸ்ல சாப்பிட்டுப்போம் இல்லையா, அதே டேஸ்ட்ல நல்ல க்ரீமியா டேஸ்டியா வீட்லயே நம்ம எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்ல கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த மஷ்ரூம் மசாலா ரெசிபி வந்து நம்ம சப்பாத்தி, ரொட்டி, நான், அப்புறம் ஜீரா ரைஸ், அப்புறம் எல்லா புலாவு கூடயும் நம்ம இதை சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு சப்பாத்தி கூட சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மஷ்ரூம் மசாலா ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா நியூ வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் உள்ள மஷ்ரூமை நல்லா இந்த தோலை எல்லாத்தையுமே நீக்கிட்டு அதை நல்லா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். ஒரு மஷ்ரூமை 4 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூம் ரெசிபி வந்து செய்கிறதுக்கு உண்டான டைமிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். அதே நேரத்தில் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு சைடிஷ்ஷாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். பரோட்டா செஞ்சோம் அப்படின்னாலும் அதுக்கு சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் சப்பாத்தி பரோட்டா எதுவும் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மஷ்ரூம் மசாலா செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி நான் எல்லா மஷ்ரூமுமே கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மஷ்ரூமை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா நமக்கு சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த மஷ்ரூமை சேர்த்து நல்லா இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த மஷ்ரூம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. இது நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மஷ்ரூம் வந்து நல்லா நமக்கு வதங்கட்டும். இது வதங்கிக்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம மசாலாவுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி மீடியம் சைஸில் உள்ள தக்காளியை நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே 4 பல் பூண்டும் 1/2 இன்ச் சைஸில் உள்ள இஞ்சியும் நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி விட்டு வரும். நம்ம வந்து அதை அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டாம். இந்த தண்ணி எல்லாமே வற்றி நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம அதே மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரத்தில் இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நமக்கு இந்த மாதிரி மஷ்ரூம் கலர் சேஞ்ச் ஆகி கிடச்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி இதை வேற ஒரு பிளேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம மஷ்ரூமை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா நமக்கு ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பவுடராக தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் அது எதுவுமே சேர்த்துக்கலை. இப்போது வெங்காயத்தை வந்து நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இது கூடவே 1/3 பச்சை மிளகாவை நடுவில் லைட்டாக ஸ்லிட் போட்டுட்டு அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா நமக்கு பொன்னிறமாக வதங்கி கிடச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கிக்கணும். இப்போது இதில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிட்டோம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நம்ம பியூரி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பியூரியை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளி பேஸ்ட்டாக சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையுமே நல்லா நம்ம பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க.
இந்த வெங்காயத்தோட சேர்த்து தக்காளியும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் தேவையான மசாலாஸ் எல்லாமே நம்ம சேர்க்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா உங்கள் கார அளவுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக இந்த மஷ்ரூம் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு நல்லா இதனுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வேறு எந்த எக்ஸ்ட்ராவாக உள்ள இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணலை. வீட்டில் இருக்கிற மசாலா பவுடர்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணி இந்த மஷ்ரூம் மசாலா செய்கிறேன். ஸோ ரொம்பவே ஈஸியாக செய்யலாம், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மஷ்ரூம் மசாலா. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூமு, அதை நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூம் மசாலா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப வாட்ரியாகவும் இல்லாமல் மீடியமாக தான் வந்து தண்ணி வச்சு நான் செஞ்சுருக்கிறேன். 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா நமக்கு 1-2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒரு சேர வர்ற மாதிரி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 1-2 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் நம்ம வச்சிடலாம். இது நல்லா நமக்கு கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதிச்சு கிடச்சிருச்சு. அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா நமக்கு பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டாக நான் கொஞ்சமாக க்ரீம் சேர்த்துக்க போகிறேன். இது போல் லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கும் போது நல்லா நமக்கு மசாலா வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா பாலாடை இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். இது வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது. 2 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சுட்டு நம்ம அதை அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடும். லாஸ்ட்டாக இதில் உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது நான் வந்து மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டியான மஷ்ரூம் மசாலா நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே செஞ்சிட்டோம் பாருங்கள். இதே போல் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மஷ்ரூம் மசாலா ரெசிபியில் வந்து நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணல. நம்ம யூஸ்வலாக வீட்டில் சமைக்கிறதுக்கு என்னென்ன மசாலா யூஸ் பண்ணுவோமோ அது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். டேஸ்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக கிடைக்கும். இன்றைக்கி நான் வந்து இந்த மஷ்ரூம் மசாலாவை சப்பாத்தி கூட சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே க்ரீமியான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா நியூ வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.